சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபின் எல்லாருமே தம்பச்சியை கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, டாக்டர் பட வில்லன் வினயை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலில் கோலிவுட், டாலிவுட், பாலிவுட்ல இருக்க பல பிரபலங்களோட பயோகிராஃபி அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களுக்காகவே அந்த வீடியோடைய பிளேலிஸ்ட் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கிளிக் பண்ணி பார்க்கலாம். உன்னாலே படம் மூலமா ஹீரோவா அறிமுகமான இவர் இப்போ வில்லன் கேரக்டர்ல செம்மையா கலக்கிட்டு வராரு. அதுவும் இவரோட இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் தான் ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்ச நாள் காணாமலே போயிட்டாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற ஒரு லுக்ல வில்லன் அறிமுகமானாரு. ஹீரோவா நடிக்கும் போது எந்த அளவுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்களோ அதை விட டபுள் மடங்கா இவர் வில்லனா நடிக்கிறதுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இவர் நம்ம எதுக்காக தொடர்ந்து வில்லனாவே பண்றோம், நம்ம ஹீரோவா திரும்ப பண்ணலாமே, எதுக்கு நமக்கு யாருமே வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கவலைலாம் பட்டாராங்க. இவர் எப்போ நம்ம ஹீரோவா நடிக்கணும்னு நினைச்சாரோ அப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்ததாங்க. அதை பார்த்துட்டு இவர் நம்ம இதுக்கப்புறம் ஹீரோவா நடிக்கவே கூடாதுப்பா, தொடர்ந்து நம்ம வில்லன் ஜோன்லயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை எடுத்துட்டாராங்க. அது என்ன விஷயம், இவர் எப்படி திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்தாரு, இவர் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி வந்தாரு, ஃபேமிலி, இது எல்லாத்தையுமே தொடர்ந்து இந்த வீடியோல பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வினய் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுது. இந்த 15 வருஷமும் ரொம்ப ஒரு போராட்டமா இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இவருடைய ஃபுல் நேம் வினய் ராய். இவர் செப்டம்பர் 18, 1979 பெங்களூர் கர்நாடகால பிறந்திருக்காரு. இவருடைய டிஓபியை பார்த்துட்டு நிறைய பேர் ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா இவருக்கு எல்லா வெப்சைட்லயுமே 42 போட்டிருக்காங்க. என்ன சார் உங்களுக்கு 42 ஆமே, அது உண்மையா பொய்யா இல்ல சும்மா வெப்சைட்ல கிரியேட் பண்ணிருக்காங்களா இதெல்லாம் கேட்டதுக்கு இப்போ ஒரு ரீசெண்டா சிரிச்சுக்கிட்டு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. எங்க எனக்கு உண்மையில வயசாயிடுச்சுங்க, நான் ஓல்ட் ஆயிட்டேன், அதனாலதான் நியூ ஜென்ரேஷன் கூட சேர்ந்து வேலை செய்யணும்ன்ற ஆசை ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப வரைக்கும் நிறைய பேர் நான் எங்க இருக்கேன் சூப்பரா இருக்கேன், ஹேண்ட்ஸமா இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வராங்க. அவங்க எல்லாருடைய குட் காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் படிச்சது வளர்ந்தது இது எல்லாமே பெங்களூர் தாங்க. பெங்களூர்ல இருந்து தான் இவர் அவருடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவருக்கு சின்ன வயசுல இருந்து கமல் சார்னா ரொம்ப 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 பிடிக்குமாம். அவரை பார்த்து தான் நிறைய அட்மைர் பண்ணியிருக்காராம். நான் சின்ன வயசுல இருந்து ஹீரோவா பார்த்த கமல் சாருக்கு வில்லனாக நான் தயாரா இருக்கேன்பா, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ் எல்லாம் கமல் சாரை வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, ஒரு புது வில்லன் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லுங்கப்பா. இப்படி நியூ ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ்க்கும் இவர் கோரிக்கை வச்சிருக்காரு. இவங்க அப்பா வினீத், அம்மா மேகலா தேவி. இவர் ரொம்ப ரொம்ப எங்கா இருக்கும் போதுல இருந்து நிறைய கேட்வாக்ஸ் எல்லாம் பண்ணிருக்காராம், நிறைய ஃபேஷன் ஷோஸ் எல்லாம் அட்டன் பண்ணிருக்காராம். அப்படி ஒரு ஃபேஷன் ஷோல தாங்க இவரை மீட் பண்ணிருக்காரு டைரக்டர் ஜீவா அவர்கள். அங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவர் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்காரு, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு, இவரை வச்சு நம்ம ஏன் படம் பண்ணக்கூடாது, இப்படி இவர் முடிவு பண்ணதை டைரக்டா போயிட்டு இவர்கிட்ட அப்ரோச் பண்ணிருக்காரு. வினய்க்கும் இவருடைய அப்ரோச் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனால சரி ஓகே சார் அப்படின்னு சொல்ல 2007 வெளியான உன்னாலே உன்னாலே இதுல இவர் சதா கூட தான் பேர் பண்ணிருப்பாரு. ரொம்ப ரொம்ப சூப்பரான மூவினே சொல்லலாம். இந்த மூவியை நான் இப்போ போட்டா கூட பல முறை பாப்பா அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இதுல ஒரு சார்மிங் ரொமான்டிக் ஹீரோவா வள வந்த இவரு அடுத்து பட வாய்ப்பே இல்லாம ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாராங்க. ஏன்னா இந்த ரொமான்ஸ், கிரேஸ்ஃபுல், ஹேண்ட்ஸம் இதெல்லாம் தாண்டி தன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு டைரக்டர்ஸ் நினைச்சிட்டாங்களோன்னு நினைச்சு இப்ப ரொம்பவே வருத்தப்படுறாராம். அதனாலதான் ஒரு லாங் கேப் வந்திருக்கு. அதை தொடர்ந்து ஜெயங்கொண்டா, மிரட்டல், மோதி விளையாடு, அரண்மனை, என்றென்றும் புன்னகை இது போல படங்கள்ல கொஞ்சம் டிஃபரெண்டான ரோல்ஸே பண்ணிருக்காரு. இவருக்கு காமெடி பண்ண ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, எப்படியாவது ஒரு காமெடியனா வரலாம் அப்படிலாம் கூட முடிவு பண்ணாராங்க. அதனாலதான் இவரு என்றென்றும் புன்னகை இந்த படத்துல கமிட் ஆனாராம். ஒரு பக்கம் சந்தானம், இன்னொரு பக்கம் ஜீவா, இவருடைய காமெடி எல்லாம் சேர்ந்து வேற லெவல்ல ஒரு அவுட் வந்தது. இப்படியே போயிட்டு இருந்த சமயத்துலதான் த்ரிஷாக்கு என்கேஜ்மெண்ட் எல்லாம் நடக்க த்ரிஷா இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாங்க. அப்பதான் இவரை கிட்ட எப்ப சார் உங்களுக்கு கல்யாணம்னு கேட்டதுக்கு எங்க வீட்லயும் டே வயசாயிட்டே போதுனா இதுக்கப்புறம் பொண்ணு தரமாட்டாங்கடா, கல்யாணம் பண்ணிக்கூடா அப்பெல்லாம் கெஞ்சினாங்க. ஆனா நான் இப்போ என்னுடைய கெரியர்ல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ண, அதை தாண்டி என்னால எதையும் யோசிக்க முடியாது, வேற எதுலயும் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு நான் உறுதியா இருந்துட்டேன்னு சொல்லியிருக்காரு வினய். இந்த படத்துக்கு அப்புறம் கொஞ்சம் லாங் கேப் வந்துதான் மிஸ்கின் அவர்கள் இவரை மீட் பண்ணிருக்காரு. அப்படி மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, உங்களுக்கு கரெக்டா இருக்கும், நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்ல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் யோசிச்சாராம். நம்ம வில்லனுக்கு செட் ஆகுமா, நம்ம முகம் ஓகேவா இருக்குமா, இப்படிலாம் நினைச்சாராங்க. ஆனா ஒரு சைலண்ட் கில்லர் அண்ட் சைலண்ட் வில்லனா வள வந்திருப்பாரு துப்பறிவாளன் படத்துல. இப்போ இவருக்கு தொடர்ந்து வில்லன் கேரக்டர் வருதுன்னா அது எல்லாத்துக்குமே காரணம் மிஸ்கின் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. இவருடைய ஆக்டிங்க்கு ஒரு பக்கம் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா இன்னொரு பக்கம் இவருடைய வாய்ஸ்க்கு தனியா ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஏன்னா இவருடைய பேசுற டோனா இருக்கட்டும், பேசுற விதமா இருக்கட்டும், இவரை பார்க்கும் போது ரகுவரன் சார் தான் ஞாபகத்துக்கு வராரு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. அட ஆமாப்பா, எனக்கும் நீங்க சொல்லும் போது தான் ஸ்ட்ரைக் ஆகுதுன்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இவர் கமல் சாருக்கு மட்டும் இல்லாம தலை, தளபதி, சூப்பர் ஸ்டார் இவங்க எல்லாருக்கும் வில்லனா பண்ண ரெடியா இருக்காங்க. நம்ம இதுக்கப்புறம் வில்லனாவே பண்ணலான்ற முடிவெடுக்க முக்கிய காரணம் சூர்யா சார் தானாங்க. ஏன்னா இவர் சூர்யா அவர்கள் கூட சேர்ந்து எதற்கும் துணிந்தவன் இந்த படத்துல சூப்பரா நடிச்சிட்டு வராரு. அவருக்கு இவர் தான் வில்லனா நடிக்கிறாரு. ஒரு ஷார்ட்ல இவர் ரொம்பவே
நிறையவே புலம்பிட்டு இருந்தாராம். நம்ம எதுக்கு எப்ப பார்த்தாலும் வில்லனா நடிக்கிறோமே, நமக்கு ஹீரோ சான்ஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்களாம். இப்படி இவர் நினைக்கிற சமயத்துல தான் சூர்யா அவர்கள் அங்க ரொம்பவே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாராம். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா டான்ஸ் ஸ்டெப்புக்காக. ரொம்ப ஹெவியான ஹார்ட் ஒர்க்கும் போட்டுட்டு இருந்தாராம். சூப்பரா டான்ஸ் ஆடி முடிச்சாராம். அந்த ஷார்ட்டை பார்த்து வினய், இனி நம்ம இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவா ஆகவே கூடாது, இல்லைன்னா இப்படிதான் நம்மளே ஆட வைப்பாங்க, நம்ம இந்த ரூட்லயே போவோம், இதுவே நல்லா இருக்கு அப்படின்ற முடிவும் எடுத்துட்டாராம். தோல்வி இருந்தா தான் நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும். சோ யாரெல்லாம் தோக்குறீங்களோ கவலையப்படாதீங்க, ஜெயிக்கிறதுக்கான வழி அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலக நாயகன், சூப்பர் ஸ்டார், தல, தளபதி, இந்த நாலு பேர்ல இவர் யாருக்கு வில்லனா நடிச்சா கரெக்டா இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களோட நேம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பயோகிராஃபில வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.